ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டர் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், சும்மா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அதை அரைக்க தான் போகிறோம். இப்போ நம்ம ஆனியனை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா பிங்கிஷ் கலராக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம். எப்பயுமே வெங்காயத்தோட குவான்டிட்டியோட தக்காளியோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகி வரணும், ஸோ அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, அதோடய ஸ்கின்லாம் கூட நல்லா தனித்தனியாக வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்மளோட மசாலா நல்லாவே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைனாக ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா பட்டரும் சேர்த்துக்கலாம் நீங்கள். அது கூடவே ஒரு பிரியாணி இலை, ஒரு இன்ச் பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ பேஸ்ட் சேர்த்ததும் ஜஸ்ட் லைட்டாக ஒரு வதக்க வதக்கிக்கோங்க. இப்போ அந்த பட்டை கிராம்பு பிரியாணி இலையோட ஸ்மெல்லாம் ரொம்பவே சூப்பராக வருது. நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூடவே இந்த மிக்சி கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த முந்திரியோட ராஸ்மல் எல்லாமே போகணும், ஸோ அதளவுக்கு வேக வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்மளோட மசாலா எப்படி ரெடி இருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சிருந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை நல்லா க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கணும், அப்போ தான் உங்களோட மசாலா சூப்பராக இருக்கும். நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே அந்த பன்னீருக்குள்ளே இறங்கணும், ஸோ அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி லீஃப் எடுத்துக்கலாம். இதை ஜஸ்ட் இப்படி கைக்கு நடுவில் வச்சு இப்படி க்ரஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது பவுடர் அப்படியே வந்து விழுந்துடும். கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என்ன டேஸ்ட்டில் கிடைக்குமோ அதே டேஸ்ட் உங்கள் வீட்லேயுமே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்க குவான்டிட்டி ஒரு 3-4 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ கூடவோ குறைச்சி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்டிலே அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.